ஹாய் ஹலோ வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெண்டு சூப்பரான ஐபிஎல் டீமுடைய கம்பேரிஷன், ஆனால் அதில் யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டீம் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இந்த ரெண்டு டீமுமே விளையாட ஆரம்பித்த வருஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 15 வருஷமாக விளாண்டுட்டுருக்காங்க. ஸோ இதில் ஜெயித்தது ரெண்டு டீமுமே ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டு டீமும் எந்த இயர்லேருந்து தன்னுடைய விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டுமே 2018 தான் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கங்க. அதிலிருந்து ரெண்டு டீமுமே விளாண்டுருக்காங்க. கேப்டன்ஸ் அப்பப்போ மாறலாம், பட் ஆனால் டீம் இன்னும் அப்படியே இருக்குது. உங்களுக்கு இந்த ரெண்டு டீமில் எந்த டீம் பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சாம்பியன் பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை இந்தியன்ஸ் 5 times கப் அடிச்சிருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 1 time அடித்தது இல்லைங்க. பட் ஆனால் நிறைய பேர் இவங்க எப்போதான் கப் அடிப்பாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரவுண்டில் நம்ம எடுத்துக்கக்கூடிய சப்ஜெக்ட் டோட்டல் மேட்ச். இது வரைக்கும் ஐபிஎல்லில் மும்பை இந்தியன்ஸ் டீம் 232 விளாண்டுருக்காங்க, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 227 விளாண்டுருக்காங்க எல்லா டீம் குடும்பமும் சேர்ந்து. ஸோ இதில் வின் பண்ணது மும்பை இந்தியன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேட்டகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் விளாண்ட மேட்ச்லேருந்து எவ்வளோ வின் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் 100 times, ஆர்சிபி 114 வந்து தன்னுடைய மேட்சஸை ட்ராப் பண்ணியிருக்காங்க, அதாவது ஜெயிக்காமல் மற்ற அதர் டீம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதில் வின் பண்ணது எம்ஐ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வின்னிங் மேட்சஸ். டோட்டல் மேட்சஸ்லேருந்து மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணியிருக்கிறது 131, ஆர்சிபி வின் பண்ணியிருக்கிறது 109 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் நம்ம பாயிண்ட் கோஸ் டு மும்பை இந்தியன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் குவாலிட்டி. இது வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் 3 times பிளே ஆஃப் வரைக்கும் போயிருக்காங்க, நம்ம ஆர்சிபியும் 3 times போயிருக்காங்க. ஸோ இந்த இதில் ரெண்டு டீமுமே வின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அண்ட் இந்த டைம் 2023 யாருக்கு அப்படி பண்ண நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் என்னுடைய பாயிண்ட் கோஸ் டு ஜிடி, மை ஃபேவரட் டீம் ஜிடிங்க. உங்களது என்னன்னு சொல்லுங்கள். ரன்னர் அப் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் 1, RCB 3. ஸோ வின்னிங் ஆர்சிபி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிராண்ட் வேல்யூ. மும்பை இந்தியன்ஸுடைய பிராண்ட் வேல்யூ $87 million, ஆர்சிபி இது $79 million. ஸோ திஸ் பாயிண்ட் கோஸ் டு எம்ஐ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஃபைனல் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு டீம்லையும் இருக்கக்கூடிய கேப்டன் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா 13 crore, ஆர்சிபியுடைய புதிய கேப்டன் நம்ம ஃபேப் டியூப்லசி 7 crore. ஸோ இதில் வின் பண்ணது மும்பை இந்தியன்ஸ். ஸோ இதில் ஜெயித்தது மும்பை இந்தியன்ஸ். ஸோ நம்ம ஃபைனல் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி ஜெயித்தது நம்ம மும்பை இந்தியன்ஸ் தான். 7 points out of 10 எடுத்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர்சிபியும் சளைச்சது கிடையாது, அதுக்குமே நிறையா ஃபேன் பேஸ் இருக்குன்னே சொல்லலாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.